அனைவருக்கும் வணக்கம். தாங்கள் நினைத்த காரியம் நிறைவேற சாய்பாபாவை வேண்டிக் கொண்டு வரும் 9 வியாழக்கிழமை சாயம் இருப்பார்களாயின் 9 வியாழக்கிழமை விரதம் குறித்த விதிமுறைகளை பார்ப்போம். விரதத்தை எந்த ஒரு வியாழக்கிழமை ஆனாலும் அன்றிலிருந்தே ஆரம்பிக்கலாம். விரதத்தை ஆரம்பிக்க முன்னர் சாய் நாமத்தை மனதார வேண்டிக் கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். விரதத்தை ஆண் பெண் குழந்தைகள் என்று யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். எந்த காரியத்துக்காக ஆரம்பிக்கிறோமோ அதை தூய மனதில் சாய்பாபாவை எண்ணிக்கொண்டு சாதித்து கொள்ள வேண்டும். காலையில் சாய்பாபாவின் போட்டோவிற்கு அல்லது விக்கிரகத்திற்கு பூஜை செய்ய வேண்டும். இந்த விரதத்தின் போது திரவ ஆகாரங்கள் உட்கொள்ளலாம். அதாவது பால், நீர், பழங்கள், இனிப்புகள் போன்றவற்றை உண்ணலாம். அப்படி நாள் முழுவதும் செய்ய முடியாதவர்கள் ஏதாவது ஒரு வேளையில் மதியமோ அல்லது இரவோ உணவு அருந்தி கொள்ளலாம். நாள் முழுவதும் பட்டினியாக இருந்து மட்டும் இந்த விரதத்தை செய்யவே கூடாது. ஒரு தூய ஆசனத்தில் அல்லது பலகையில் மஞ்சள் நிற துணியை விரித்து சாய்பாபா படத்தை வைத்து தூய நீரால் துடைத்து சந்தனம் குங்குமம் வைத்து திலகம் இட வேண்டும். மஞ்சள் நிற மலர்கள் கிடைத்தால் அதை மாலையாக போட்டு சாய்பாபா படத்திற்கு அல்லது விக்கிரகத்திற்கு பொட்டு வைத்து தீபம் ஊதுபத்தி ஏற்றி பிரசாதமான பழங்கள் இனிப்புகள் கற்கண்டு எதுவானாலும் சரி நெய்வேத்தியம் செய்து படைத்து சாய்பாபாவை வணங்க வேண்டும். முடிந்தால் சாய்பாபாவின் கோவிலுக்கு செல்லலாம். வீட்டிலேயே சாய்பாபாவுக்கு 9 வாரங்கள் பூஜை செய்த பின் இவ்விரதம் நிறைவு பெறுகிறது. பூஜையின் போது சாய் விரத கதைகளை கேட்கலாம். சாய் கதைகள், சாய் பாமாலை அல்லது சாய் பவானி ஆகியவற்றை பக்தியுடன் படிக்கலாம், கேட்கலாம். வெளியூர் செல்வதானாலும் இந்த விரதம் கடைபிடிக்கலாம். விரதத்தின் 9 வாரங்களில் பெண்களுக்கு மாதவிலக்கு அல்லது இன்னபிற காரணங்களாலே விரதம் செய்ய முடியவில்லை என்றால் அதில் எந்த தவறும் இல்லை. அந்த வியாழக்கிழமையை கணக்கில் கொள்ளாமல் மற்றொரு வியாழக்கிழமை தொடர்ந்து விரதம் இருந்தால் 9 வியாழக்கிழமைகள் நிறைவு செய்ய முடியும். 9வது வியாழக்கிழமை 5 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். நேராக உணவளிக்க முடியாதவர்கள் யார் மூலமாகவும் பணமாகவோ உணவுப் பொருளாக கொடுத்து உதவி செய்வதை சாய்பாபா முழு மனதுடன் ஏற்றுக்கொள்வார். சாய்பாபாவின் மகிமை மற்றும் விரதத்தை அவர்களுக்கு எல்லா நலனும் பலனும் கிடைக்கும் என்பது அனைவரின் நம்பிக்கை. விதிமுறைகளின்படி விரதமும் விரத நிறைவும் செய்தால் நிச்சயமாக எண்ணிய காரியம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.